வர்க்கு செய்யாட்டு கீப் ஆல் த ஃபைல் ஐ ஹவ் கம்ப்ளீட் எம்எஸ்சி மட்டும் வந்து ஐ யூஸ் டு டூ திஸ் ஒர்க் ஸோ டோன்ட் ஃபீல் எனி திங் வி கேன் டூ தேட் ஷுடின் திங்க் அபவுட் வி ஹவ் ஸ்டடிட் மோர் லைக் ஐ ஹவ் கம்ப்ளீட் 55 years ஓ மோர் ஸோ நோ ஜாப் ஸோ ஐ கேன் டூ திஸ் ஒர்க் ஆல்சோ டோன்ட் ஃபீல் ஷை ஃபார் அவர் ஹவுஸ் வி கேன் டூ த ஒர்க் நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்க்கலாம் அதனால் வேலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க இருக்க வேலையை செய்யுங்க அது மிச்சம்தான் இப்போ இந்த மண்ணுக்கு நல்லா அப்படி நீட்டாக எடுத்து போடணும் நான் எம்எஸ்சி மட்டும் என் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் அப்படின்னு திமிரில் இருக்கக்கூடாது நமக்கு கையில் 500 ரூபா 1000 ரூபா அப்படி தான் வேலை பார்ப்போம் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா சின்ன சின்ன வேலையை அப்படி செய்யலாம் ஹட்டு கட்டி இட் லைக் திஸ் ஹட்டு கீப் இட் லைக் எ எஜிப்சியன் பிரமிட் லைக் அதை பிரமிடு கணக்காக வைக்கணும் ஸோ இட் இஸ் ஆஃப் பிரமிட் இஸ் ஆஃப் 3-dimensional ஃபிகர் இன் மேத்ஸ் அதாவது இப்படி வச்சு பிரமிடு அது வந்து கூம்புன்னு சொல்லுவாங்க கோன் ஸோ ஹட்டு இட் வில் பி கன்வீனியன்ட் டு டேக் இட் இது வந்து இப்படி வச்சு இப்படி கூம்பு கணக்காக அப்படி வச்சா ஈஸியாக இருக்கும் ஸோ ஏட்டு யூஸ் அ பார்ட் ஹோல் மெத்தட் ஏன்னா ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்துக்கிட்டே எப்படி நிற்கிய ரெண்டு பேரும் எப்படி அந்த இடத்துல நிற்கிய ஆ சரி இல்லை சொல்லுதேன் நான் ஷூட்டிங் எடுக்கணுமே இங்கே கட்டுதே புதுசாக பிறவா எப்படி கட்டுது ஏன்னா எடுக்கணுமா இப்போ முடித்த பிறவை அவன் பார்ப்பான் வீடு கெட்டையிலே எடுக்கணும் அது இப்போ இவ்வளோ நேரம் நான் மொபைலை திறந்துக்கிட்டு இருக்கேன் வரல சரி ஏட்டி யூஸ் காட்ஸ் டூ ஹோல் மெத்தட் தென் யூஸ் இட் சிறுதுளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஏட்டு டூ த ஒர்க் வெரி நீட்லி வந்து சிறுதுளி பெருவெல்லாம்னு சொல்லுவாங்க ஏடா இது அங்கே ஐடா லைட்டை போட்டுக்கிட்டே இல்லை சரி மட்டக்கம்பை பிடிக்கோ சரி நான் ஷூட்டிங் எடுக்கணுமே சார் ஷூட்டிங் எடுப்போம் வேலை முடிஞ்சிடும் நேத்தே வந்திருக்கோம் கொத்தனார் மூஞ்சியெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் இங்கே வேற இடம் எடுக்கேன் ஐயா கெட்டுதாங்களோ ஷூட்டிங் எடுக்குது கட்டி முடித்த உடனே எடுக்க முடியாதுல்ல கடைசி நாள் சாப்பாடுன்னா ஹோட்டல் சாப்பாடு கடைசி நாள் ஹோட்டல் சாப்பாடு எப்படி நீட்டாக ஆகிட்டலா ஆ இது எடுக்க ஈஸியாக இருக்கும்லாடா ஒட்டு பிறக்க இப்படி வைக்க என்னைக்கு ஆ சவியாட்டு இருக்கு சிமெண்ட்டு ஆ பைசா இருக்க நேரம் தான் ஜோயை கொடுக்க முடியும் சோறு பைசா இருக்க நேரம் அப்போ என் கிட்னி லிவரை தான் விற்கணும் எவன் கொடுக்க 5 பைசா எவன்டையும் போய் 5 ரூபா 10 கேளுங்க எவன்டையும் போய் 5 ரூபா 10 ரூபா எவன்டையும் போய் 5 ரூபா 10 ரூபா கேளுங்க எவன்டையும் சின்னாலும் கேளுங்க நான் எவன்டே ஸோ வீட்டு ஃபஸ்ட்டு வீட்டு கீப்பை சிமெண்ட்டு ஓவர் தான் இல்லை சிமெண்ட் வச்சு எல்லாம் பூச்சிக்கணும் சிமெண்ட்டை வச்சு பூச்சிக்கணும் ஒரு சிமெண்ட்டு வீட்டு அப்ளை ஸோ லைக் தேஸ் இட் இஸ் வெரி கன்வீனியன்ட்டு கீப்பை வாட்டர் தண்ணி வந்து வைக்கிறது நல்லாயிருக்கும் பானி திங்ஸ் ஆமாம் சார் என்ன செய்ய நான் அதுக்கு தானே சேலையை விடுத்து பண்ணிருக்கேன் வேறு எதுக்கு
சேலை எத்தனை சேலை இருக்கும் போய் சேலை செத்துருவோம் வேலையெல்லாம் பகவதோட அதுல ஒரு ரூம்ல பூஜை ஒரு கதவு போயிட்டு பைசானு நம்ம மண்டே ஒடிச்சுக்கிட்டோம் இடத்த விற்கிறதுக்கு ஒரு எவனையாவது ஒரு ஆள் அப்படிங்கிறா அதுக்கு பார்க்க முடியும் இது வந்து விருதா செலவு தானே ஆ விருதா கிடையாது இந்த வீடு என் வீடு அது சும்மாவா எவ்வளவு ஆகுது 70,000 ஆயிருக்கு சும்மா நினைக்கிற ஜாமா ரூம் சொல்லுங்க எந்த ரூம் சின்ன ரூம் இருக்குல்ல அங்கெல்லாம் பாம்பு இருக்கும் நாம பாம்பு இருக்கும்பா அங்கே நான் அதில் யூடியூப்புக்கு காட்டையும் போட்டு வளர்ச்சி ஊற்றியாக இருக்காத பயமில்லாம பாம்பு நான் எதுக்கு இங்கே இருக்கேன் இங்கே காற்று வரும் இங்கேனா அங்கே ஆள் போய்கிட்டு இருக்கும் ஒத்தையில் இருக்க ஃபீலிங் இருக்கா விடிய விடிய 200 சிங்கரோட பாடுவேன் தூக்கம் வராது பாட்டு வேற என்னச்சு அதுக்கு தான் அன்றைக்கி நல்லா சேலை கொடுத்தேன்னு பார்த்தா வயசாகிட்டு அவன் எங்கள் தங்கச்சி எல்லோரும் கொண்டு வந்து தந்திருக்கா எனக்கு வெக்க செத்துருவான் மனுஷன் ஃபேனு 3 ஃபேன் இருக்கு எல்லாம் ரிப்பேர் ஆகிடும் ஃபேனை ரிப்பேர் பார்க்கணும் ரிப்பேர் பார்க்கக்குள்ள புது ஃபேன் வாங்கிடலாம் பைசா அது இருக்கட்டும்பா பாருங்க கொத்தனாரே என்ன பாருங்க கொஞ்சம் இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் மாலாம் ஜாமாங்கன்னா வேலைக்கு செட் ஆகாது கேளுங்க மொத்தமாக ஜாமாங்கணுமா நேற்று பேர் 3 வரை கூட்டம் செய்யலாம் இப்போ கடை கடைன்னு வேலை நடக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக 5 வருஷம் ஆகுது ஆ மண்டே விடுறேன் நான் இதை கட்டி முடிக்க இனிமேல் இடத்த விற்றா தான் பைசா ஆமாம் அவர் சொல்லிக்கிட்டே கிடக்காரு 5ஆம் தேதிங்காரு 10ஆம் தேதிங்காரு அவர் என்னைக்கு தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் அவர் தான் வாங்க போகிறாரோ அப்படியா யார் சொன்ன வேற ஆளெல்லாம் விட்டு வர்றாரு நெசமா அதான் 2 ஆளும் சொன்னாரு சொல்ல முடியாது பத்தியா அம்மா எப்படிப்பட்ட ஆளு அவர் சொன்னாரோ ஏ எப்படிப்பட்ட ஆளு பத்தி அவங்க ஏண்டாத கூட சொல்ல முண்டு கண்ணு பார்த்துக்க உலகம் எப்படி இருக்கு அங்க இருந்து மண்ணு இருக்காங்க அதனால நான் சொன்னேன்னு கேட்டுப்படாதீங்க அவருக்கு தான் என்ன மூச்சிட்டாமங்க அது யாருக்கும் போகுது நமக்கு என்ன ஆமா நமக்கு நல்ல வேலை கிடைக்கா சரி சொந்தக்காரன் தானே திண்டு போறாது நல்ல வேலை தான் வா நமக்கு 2 லட்சம் போதா 2 லட்சம் யாரு கொடுக்கா 90 தான் போகுது 90 தான் கேட்டுக்காரன் ஆமா பேர அவரு நமக்கு என்ன அடுத்தவங்க பைசா வேண்டாம்ப்பா போதும் நல்லா டெவலப் ஆகும் 2 லட்சம் 1.5 லட்சம் வர போகுது என்கிட்ட கேட்டாரு 1:30 கேட்டிருக்கீங்க போமான அப்படின்னாரு ஏன்னா மெயின் ரோட்டடி இந்த ஒரு வீட்டை கழிச்சோடனே நம்ம பிளாட் இருக்கு அம்மா அவர் புருஷன் மட்டும் 2 பேரும் 60,000 வாங்குவாங்க 2 பேரும் வேலை பார்ப்பாங்களா கம்பளம் கிம்பளம் கேளுங்க நர்ஸ் வேலை பார்க்கல சொல்லல பத்தி அப்ப எப்படிப்பட்ட ஆளு எப்படி இருக்காங்க பாரு நம்ம தான் ஓட்டாவாயி சரி விடுங்க நான் தான் ஓட்டாவாயி நான் ஓட்டாவாயிடா சரி மற்றவெல்லாம் 60-65 ஆகா சேர்ந்த சொந்தக்காரி தானே நஷ்டம் கிடையாது அது தின்னா தின்னு என்ன சொல்லுத தின்னா நம்ம சொந்த பந்தா தின்னா தின்ட்டு போகிறாரு எனக்கு இப்போதான் தெரியுது அவர் இடம்னா நான் கமிஷன் கொடுக்க முடியாது கமிஷன் கிடைக்காதுல்ல அதனால தான் அவர் என்கிட்ட அப்படி சொல்றாரு வேற ஆளுன்னு எனக்கு இப்போதான் தெரியுது என்ன கமிஷன் யாரு 60,000 நான் கொடுக்க முடியல வேற ஆளுனா தானே 60,000 கொடுப்பேன் யாரு ஒரு நாளாவது ஒரு பாலம் நூறு பாலம் வாங்கிட்டு வர சொல்லு வார நேரம்லாம் கணக்கு பார்த்து 200-300 அன்னைக்கெல்லாம் பைசா இல்லை கோட்டுகள் கொடுக்கணும் ஆ மைனி இந்த சம்பளம் வாங்குதா பென்ஷன் வாங்கி திங்கியா கொடுக்க பிச்சை எடுத்துட்டு கிடக்க ஏதோ கடவுள் எப்படியோ இந்த பைசா ஒரு பைசாலனாலும் எப்படியா ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் முழுனாலும் எனக்கு பைசா வந்துடும் நேற்றெல்லாம் பேர் 5 பைசா இல்லை கடை கடைன்னு ஓடுனேன் கடவுளே இந்த வேலையாக முடிக்கட்டும் செங்கலுங்களை பூச்சி கீச்சி பாம்பு வந்துடக்கூடாது இந்த இடம் நீட்டாக இருந்தால் தான் நான் வெளியே எங்கேயும் போனேங்க செங்கல் கலாண்டு போயிடுவேன் அவனு வீடு எப்படி இருக்குது நடக்க முடியாமல் வைக்க முடியாமல் ஒரு மட்டும் கொஞ்சம் கம்பியை வச்சுட்டு என்னப்பா கம்பியை எப்போ ஜாமான்லாம் வாங்கி வைக்காமா கடை கடைன்னு 3 வரை கூட்டு வந்தோம்மா டக்குன்னு வேலையை முடிச்சோமான்னு இருக்கேன் இதெல்லாம் கழுவி விடணுன்னு எறும்பை பேர் எறும்பை வரேன் இப்படி அள்ளுனா அவன் மேலே கூட எறும்பார் இப்போ நேரம் போட்டோம் என்னடா மணலுங்கன்னு வந்து போட்டோம்ல மணலுக்கு எறும்பு நெரு இங்கே பாரு உள்ளே இருந்து எவ்வளோ வருது
இந்த மண்ணை இங்க தள்ளவா அங்க தள்ளவா இந்த மண் வந்து அங்க இது எங்கடா தள்ள மெதுவா ஐட்டா செங்க தள்ளட்டா கொஞ்சம் அங்க தான் இருக்கும் இங்க கிடையாது இங்க இங்க நாய்க்கிட்ட அப்ப ஆமா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு உலகம் எப்படி இருக்கு பாரு நான் தான் நேர்மையா என்னனாலும் சொல்லிடுறேன் எப்படி பாரு இப்ப வேற ஆளுனாதான் நான் கமிஷன் கவர்மெண்ட் தான் தனியா சேருங்க வேற ஆளுனா வேற ஆளுனா கமிஷன் கொடுக்கணும்ல சத்தியா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு என் சொல்லல எப்படிப்பட்ட ஆளு உலகம் பாரு நான் தான் இருக்க உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் பாரு எப்படி பிழைக்காங்க 60,000 கிடைக்கல கமிஷன் சொல்லுங்க ஆமா அவ படப்படப்படப்படன்னு பேசுவா என்னைய போல என்னைய போல பேசுவா படப்படன்னு அவ நர்ஸ் வேலை எல்லாம் பக்கம் பெரியது மாசம் 100,000 வரும் ஒரு 5 பைசா வேஸ்டா விட மாட்டுக்காரு பிறகு ப்ரைவேட்டில் தானேப்பா நல்லது இப்போ நான் என் சோமில் நான் என்னையே சேர்த்துருக்காங்க நம்ம கூட குறைய கொடுக்க தானே செய்வோம் அவன் நர்ஸுக்கு ஆ நர்ஸுக்கு கொடுக்க தானே செய்வோம் நர்ஸு டாக்டருக்கெலாம் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி அது இவர் எப்படிப்பட்டவர் பற்றியா நம்மகிட்ட சொல்ல கூட இல்லையே சரியான ஆள் தான் எல்லோரும் சொன்னானே அல்ல நேற்று சொல்லுதாரு ஈசி போட்டு பார்த்தாரா 5,000 என்ன ரீல் விடுதாரு நானே 8-10 முடிச்சவா ஈசி போட்டு பார்க்க 5,000 பைசா பிடுங்க அலையுதாரு ஜாமான்லாம் போய் நான் போய் வாங்கிட்டு வரணும் இவற்றெல்லாம் கொடுத்தா ஆதாயம் இல்லாமல் ஆதாயம் ஆற்றுல போக மாட்டான் யாரும் எனக்காக பார்க்க மாட்டாங்க சும்மா சொல்லுதான் சொந்தமாக அன்னைக்கு சொல்லுதாரு நிறு நீ வேற ஆளுக்கு இடத்த கொடுத்தா நான் செத்தாலும் வர மாட்டாங்களா அது என்னடா பேச்சு அப்படி அப்போ பணம் தானே சொல்லு ஆ வேறு யாருக்கும் கொடுத்தா நான் செத்தாக வர மாட்டாங்களா அது என்னடா பிளாக்மெயில் அப்போ உன் சொத்து தானே பெருசாக தருது ஆ அப்போ என்ன உலகண்டா அந்த டைலாக்கை பாருன் ஆ இன்னொருத்தி இருக்கா பாரு தங்கச்சி சொந்தக்காரி கேள்டா 65 கேட்டாடா கொடுக்கலன்னொன்னே பேச மாட்டுக்காள் பேசலன்னா போ என்ன வாய் நிறைய அக்கா அக்காங்காரு நீ எனக்கு என் வீட்டுக்காக மேலேருந்து கீழே விழுந்தாலும் கழுவி விடுஞ்சு நீ பார்க்க நீங்கள் தான் அக்கா தங்கச்சி எனக்கு உங்கள் வீட்டுக்கார எல்லாத்தையும் கூட்டுவா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் ஏன்னா அது ஒரு புண்ணியம் என்ன சொல்லுத ஆ நான் செத்துப்பானா செத்துப்பானா 4 பேரும் வரமாட்டாங்களா சொல்லு சரி அவர் கூடைய குறைய யாருக்கும் வாங்கிட்டு போகிறாரு ஆனால் 60,000 மற்ற வேற நெசமாக சொன்னாரோ கொத்தனாரு ஆ சரி ஏன்ட்டேன் சொல்லலை ஏன்ட்டு சொன்னால் 60,000 நான் கமிஷன் கொடுக்க முடியாமல் அதுக்கு என்ன காரியம் எப்போ எனக்கு அதான் தெரியுது அதான் ஈஸியெல்லாம் போட்டு பார்த்துருக்காரு அவர் என்ன கொத்தனார ஆ அவருக்குன்னு தான் ஈஸியாக போட்டு பார்த்துருக்காரு அதெல்லாம் புருஷன் முண்டாட்டி மாதம் 100,000 வருது 60,000 சம்பளம் கமிஷன் அவரெல்லாம் கமிஷன் வாங்காமல் பார்க்க மாட்டார் இந்த மன்னார் கோயில் அந்த கல் இருக்கான்னு பாருங்களேன் கொத்தனாரே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டி படிக்கணும்ல ஆ ஒரு வாரத்தில் எப்படி இடம் எப்படி இந்த மாதத்தில் விற்றுரும் ஆ எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன் என் பத்திரத்தை வச்சு பைசா தருவாங்களா கட்டிடுவோம் ஒரு இடம் இருக்குப்பா 4 லட்சம் இடம் காத்தபுரத்தில் இல்லை என் பத்திரத்தை வச்சே தருவாங்களாமே அவங்க பார்த்துட்டு தான் தருவாங்களோ பார்த்து மதிப்பு போட்டு பார்ப்பாங்க அது ஓடமரிச்சான் எங்கள் அப்பா கடைசியில் எனக்கு கொடுத்தாரு 1,20,000 வாட்டர் டேங்க் கிட்ட இருக்கு இடம் இடம் வாட்டர் டேங்க் இருக்குல்லடா குடல் கிட்ட என்ன அங்கே தான் கட்டி கொடுத்தாங்க 3 லட்சம் வேணும் 3 லட்சம் கேட்கு 4 லட்சம் வேணும் 4 செண்டு மெயின் ரோடு வாட்டர் டேங்க் இருக்குல்ல வாட்டர் டேங்க் இருக்குல்லடா காத்தாபுரம் ஆ சரி சேலம் சேலம் அப்படியா சரி இப்போ நீனே கமிஷன் வாங்க அப்படியா சரி அப்போ கேளேன் எப்போ ஒரிஜினல் இல்லாமையாப்பா இருப்பேன் எல்லா பத்திரமும் நான் தான் முடிச்சு அப்படிலாம் ஏமாற்ற மாட்டேன் நான் நீனும் கேள்வி கேட்க கேள்வி இடம் வந்து வாட்டர் டேங்க் இருக்குல்ல இப்போ வாட்டர் டேங்க் இருக்குல்ல அங்கே வாடகை வாங்க போனோம் காத்தபுரத்தில் எனக்கு கெட்டின ஊர் இருக்கு ஆ 1,000 ரூபா வாங்கணுங்க 4 லட்சம்னா உடனே வீட்டை முடிச்சிடலாம் இதை என் மகனுக்கு வேற 60,000 கெட்டணும் சொல்லுதியா
அல்லது அந்த இடம் இந்த பேரு சப்போஸ் அந்த இடம் எனக்கு திருப்ப முடியலைன்னு அவர்கிட்ட விற்று அப்படி சொல்லிடு. இப்போ விற்க மாட்டேன், இந்த இடம் இருக்கலாடா, இந்த இடம் இருக்கல, இடத்த விற்று திருப்பிடுவேன். சே இதை விற்கணுங்க, அடை வைக்கவா, இதை விற்று தான் திருப்பணும் அதை அந்த பத்திரத்தை. எனக்கு இருக்கதே அந்த ஒரு இடம் தான், எல்லா இடமும் விற்றுட்டேன். எனக்கு வேண்டாமடா, வயசான காலத்தில் தெருவில் பிச்சையாக எடுப்பேன். சொல்லு, எட்டு இடம் எல்லாம் விற்று விற்று அவன் ஜெர்மனியில் படிக்க போட்டேன், புரியுதா? மாசமா? ஆமாம், 1,00,000, 1,30,000. அது போக 20,000. அப்போ வேண்டாம்ப்பா, அப்போ நம்ம இந்த இடத்த விற்றே கட்டிடுவோம். இடத்த விற்றாமனு கேளு, ஒன்று ரெண்டு நகையை திருப்பிட்டு சங்கடம். இங்கே பாருங்க, எனக்கு 3,00,000 தான் இந்த இடத்துல கிடைக்கும். 15,00,000 அங்கே பாம்பே விட்டு திருப்பணும். அதுக்கு 3,00,000 மேலே வச்சேன்னா எனக்கு அந்த ரெடி பண்ணணும். ஆமாம், அது ஆஹா வேண்டாப்பா, 20,000 கொடுத்தா இன்னும் 1 மாதம் தானே போட்டோம். இடத்த விற்று தான் பார்க்கணும். வேண்டாண்டா வேண்டாண்டா, 20,000 மாதம் 3,000, இங்கே 3,000 கட்ட முடியாது எனக்கு. எல்லா இடமும் போயிடும். ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்த இடம் எனக்குன்னு வயசான காலத்தில் வேண்டாமா. பிள்ளைகளாம் சோர போடும் எனக்கு. பிள்ளைகளும் எல்லாத்தையும் விற்று நான் தெருவில் பிச்சை எடுக்க முடியுமா? ஒரு அளவு தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். 8-7 இடம் எடுத்து கொடுத்தாச்சு, நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன். நமக்கு ஒரு இடமா எனக்கு வேணும்ல, ஒரு வருமானமும் கிடையாது ஒன்று. யூ ஹவ் டு கீப் இட் லைக் திஸ், இசை மட்டா கம்பு யூஸ் டு மேக் இட், யூ ஹவ் டு மேக் இட் எவ்ரி திங், அண்டு யூ ஹவ் டு மேக் இட் அந்த முடியல உண்டு. பேங்க்லாம் தரமாட்டுக்கான், பேங்க் அது தரமாட்டுக்கான், அடமானம் வைக்க தரமாட்டுக்கான். இப்போ வேண்டாப்பா, இன்னும் 10 நாள் நீங்கள் கோயில்பட்டியில் போய் ஒரு வாரம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள ரெடியாயிரும். அதில் வைக்க முடியாது எனக்கு, வேண்டாமா. அது இப்போ நான் நாளைக்கே வந்து அம்மாவே இங்கே வந்தால் இருக்க போகிறோம். நாளைக்கே இருக்க போகிறேன் கொத்தனை, எனக்கும் வேணுமா வேண்டாமா, வயசாகிட்டு எனக்கு வேலை பார்க்க முடியாது. கேளுங்க, நாளைக்கு அம்மாவே பைசா கொடுக்கலன்னு நினைச்சு முடியாது. ஆ போட்டுருவேன், நான் பிச்சை எடுக்க பிள்ளைகள் பிள்ளைகள் அது வேண்டாம் இருக்கு. ஆமாம், இப்போ கஷ்டம் தானே படுது, 5 பைசா கையில் கிடையாது. கோடி என்ன கோடி, ஒரு காலத்தில் கோடி கணக்கில். ஆமாம் சூப்பர், ஒரு கோடியா, இன்னும் 1 கோடினாலும் போகும். அப்படி வாங்கி அந்த வார்த்தை வந்து வாயில வரவே கூடாது. கஷ்டப்படுதுல கொத்தனாரி, இப்போ சாப்பாடுக்கே கஷ்டப்படுதுல. ஆனால் எப்படினாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் வேலை பக்கங்களுக்கு நான் சிந்திட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கும் இல்லை இல்லைன்னு சொல்லுதாலேன்னு கோவம் புரிஞ்சாங்க. அதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அங்கே இருக்கதே இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லாமல் போயிடும். ஆ எவ்வளோ அழகாக இருக்கு, அழகாக இருக்கலாடா இங்கே வீடும். சரி ஏத்தாப்புல பாரு, வீடு ஒத்த காலில் எல்லோரும் எங்கள் வீட்டை தான் பார்ப்பாங்க. வெளியில் நான் பெயிண்ட் அடித்தது எப்படிடா இருக்கேடா, ஓட்டையை முடி பாம்பு வந்துடும். என்ன செய்ய, சில நேரம் சோத்துக்கு இல்லை, ஆனால் எப்படியோ கடவுளே நான் படிகளைக்காரன்னு கேளுங்க. கிடையாது உங்களுக்கு வயலு, வயலெல்லாம் கிடையாது. நானும் நிறையா வச்சுருந்தேன், பண்ணும்லடா.